அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன்னு நம்ம சொல்லவே கூடாதான். நமக்கு கஷ்டமே இருந்தால் கூட நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி பாருங்க, உங்கள் லைஃப் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். இது வந்து எனக்கு எங்கள் அண்ணன் சொன்னது, எப்போ பார்த்தாலும் நான் கஷ்டமாக இருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் எனக்கு கடம்பு இருக்கேன் எனக்கு ரொம்ப மனசு அப்படின்னு சொல்ல சொல்ல அவங்க என்ன சொல்ல முடியும், நீ தயவு செஞ்சு அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, தயவு செஞ்சு நீ அப்படி சொல்லாத, நான் நல்லா இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி பாரு, உங்கள் லைஃப் சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி, அதே மாதிரி யாருக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி இருக்கீங்களா, நீங்கள் அதெல்லாம் கேர் பண்ணிக்கவே பண்ணிக்காமல் நானும் நல்லா தான் இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் சொல்லி பாருங்கள், வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி சில விஷயம் மேம், உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முனு தான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் இந்த உதாரணம் அதெல்லாம் நான் தான் நான் எவ்வளோ ஜாலியாக இருக்க மாட்டேங்களா லைஃப் அப்படிங்க ஏதாச்சும் ஏதாச்சும் நான் கவலைப்படுறேன், நான் கவலையே பட மாட்டேன், நான் என்ன வேணும் நானும் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். சரியா, எனக்கு வந்து சந்தோஷங்கிறது நான் வந்து ஏற்படுத்திக்கிறது தான், துக்கங்கிறது நான் என் மனசால் நான் ஏற்படுத்திக்கிறது தான். சரியா, கவலைங்கிறது நான் என் மனசால் ஏற்படுத்திக்கிறது தான். சரியா, ஸோ எல்லாமே நான் ஏற்படுத்திக்கும் போது நான் ஏன் சந்தோஷமாக இருக்கணும் சொல்லுங்கள், நான் சந்தோஷமாக தான் இருக்கணும். கண்டென்ட்டே கிடைக்காது இப்போ உலகிட்டு பார்த்தீங்களா, இது கூட ஒரு கண்டென்ட் தான்.